ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் உதிரம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இன்புட் அவுட்புட் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இருந்த ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான மெத்தட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அதோடு சேர்த்து ஒரு வெக்காபுலரி வேர்டும் பார்த்தோம், சரியா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வெக்காபுலரி வேர்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சிலாஜிசம். சிலாஜிசமில் வந்து ஒன்லி ஃபியூ நம்ம என்ன தான் போட்டாலும் ஒரு சில ஒன்லி ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து ராங் ஆகிடுது. அந்த மாதிரிலாம் வந்து ராங் இனிமேல் ஆகாது கண்டிப்பாக. இந்த மெத்தட் நம்ம கிளியராக பார்த்துட்டோம், இனிமேல் யாருக்குமே அந்த மாதிரி ராங் ஆகாது. எல்லாமே பார்த்துடலாம். ஒன்லி ஒன் ஃபாலோ ஆகிறது எப்படி, ஒன்லி டூ ஃபாலோ, நெய்தர், எய்தர், இந்த மாதிரி எல்லா சம்மையுமே பார்த்துடலாம் கிளியராக, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வெக்காபேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டான்ச். ஸ்டான்ச் அப்படின்னா உறுதியான பலமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆட்டிடியூட், நம்மளோட ஆட்டிடியூடு வந்து எப்படி இருக்கணும், உறுதியாகவும் பலமாகவும் இருக்கணும், அதுதான் வந்து ஸ்டான்ச். ஸ்னானன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங், ஃபைத்ஃபுல், கமிட்டட், டெடிக்கேட்டடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதுக்கு இன்னும் நிறைய ஸ்னானிமிஸ் ஆண்டனிமிஸ்லாம் இருக்குது, அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்டான்ச் அப்படின்னா உறுதியான பலமான. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஸ்மார்ட் அரிங் அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தோம். ஸ்மார்ட் அரிங்னா என்னது, அரைக்குறை அப்படின்னு பார்த்தோம். என்னது, ஏ ஸ்மால் நம்பர், ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஓகேவா? இதை ரிமெம்பரில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஸ்மார்ட் அரிங் அரைக்குறை அப்படின்னு பார்த்தோம், ஸ்மால் நம்பர், ஸ்மால் அமௌண்ட். அதுக்கு வந்து வேறு என்ன மாதிரிலாம் சொல்லுவோம், ஹேண்ட்ஃபுல், ஃபியூ. அதே மாதிரி இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டான்ச் உறுதியான பலமான அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்னானிமிச் வந்து ஸ்ட்ராங், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இன்னும் இருக்க வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்லாஜிஸில் ஒன்லி ஃபியூ டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகே? கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபியூ ஏஆர் பி, நோ பிஇஸ் சி, நோ ஏஆர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதில் வந்து நம்ம எப்படி டயக்ராம் போடலாம் அப்படின்னா, ஏபி எடுத்துக்கலாம், ஏக்கும் பிக்கும் சம் கண்டிஷன் வரும், அதே ஏக்கும் பிக்கு என்னது ஒரு சம் நாட் கண்டிஷன் வரும், சரியா? இதை வந்து நம்ம இப்படி இது ஒரு மாதிரி பார்ட்டாகவும் போட்டுக்கலாம், இன்னொரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டும் அதிலேருந்து பிக்கு வந்து சம் நாட்டும் எடுத்துக்கலாம், அப்படி போட்டாலும் கரெக்டு தான், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், நோ பிஇசி, நோ பிஇசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான், சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், நோ ஏஆர்சி, இந்த ஏவுக்கும் சிக்கும் ஒரு நோ கண்டிஷன் கொடுத்துருக்கான், சரியா? இதுவும் வராது, இது ரெண்டுத்துக்கும் சம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான், சரியா? இப்போ வந்து நமக்கு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் சம் சிஆர்ஏ, அட்லீஸ்ட் சம் சிஆர்ஏ, அந்த இடத்துல அந்த அட்லீஸ்ட் அடிச்சிருங்க. என்ன மட்டும் பார்க்கணும் நம்ம, சம் ஏஆர் சி, சம் சிஆர்ஏ, இது மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிக்கும் ஏவுக்கும் என்ன இருக்குது, ஆல்ரெடி இங்கே நோ கண்டிஷன் வந்திருக்கு, ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டில் 100% கரெக்டாக இருக்கா? ஒன்று வந்து நமக்கு என்னவா கேட்டிருக்கான், சம் கண்டிஷனில் கேட்டிருக்கான், 100% என்னவா இருக்குது, நோவில் இருக்குது, ஆனால் என்னவா கேட்டிருக்கான் நமக்கு, சம்மில் கேட்டிருக்கான். அப்போது என்னது, ஆல்ரெடி 100% நோவில் இருக்கிறது, சம்மில் கேட்டிருந்தால் என்ன பண்ணணும், பார்த்தோன்னே ராங் போட்டு போயிடணும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆல் சி கேன் நெவர் பி ஏ, ஆல் சி கேன் நெவர் பி ஏ, கேன் நெவர் பி அப்படின்னு பார்த்தோம்னாவே அந்த கொஸ்டின் நம்ம என்ன இப்போ மாற்றிக்கணும், ஆல் சி கேன் நெவர் பி ஏன் இருக்கிறத சம் சி ஆர் நாட் ஏ, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரியா? கேன் நெவர் பீன் வந்தாலும் சம் நாட்னு வந்தாலும் ஒன்று தான், சரியா? அதனால் என்ன பண்ணணும், கேன் நெவர் பீன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே என்ன பண்ணணும், சம் சி ஆர் நாட் ஏ, இதுக்கு என்ன கேட்டிருந்தா, ஆல் சி கேன் நெவர் பி ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான், சரியா? அதை நம்ம என்ன பண்ணணும், சம் சிஆர் நாட் ஏ அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவாங்க. இப்போ நம்ம இதுக்கு பார்க்கலாம், சம் சிஆர் நாட் ஏ, இந்த சம் சி வந்து நாட் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். சிக்கு ஏவுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி 100% நோ கண்டிஷன் தான் இருக்குது, இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கான், சம் நாட் வராது அப்படின்னு சொல்லியிருக்கான், சம் நாட் வராது, நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கான். எகைன் இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் தான், என்னது எதுவுமே வராது, இங்கே நெகட்டிவ் தான் திரும்ப கேட்டிருக்கான். அப்போ என்ன அதுவே மாற்றி கேட்டிருக்கான். இப்போ என்னெல்லாம் கேட்டால் இங்கே வரும், சம் சிஆர் நாட் ஏனாலும் வரும், சம் ஏஆர் நாட் சினாலும் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் சேம் என்ன கேட்டிருக்கான், நோ ஏஆர் சி அப்படின்னு தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அதே சேம் கன்க்ளூஷனில் கேட்டிருந்தா நோ சிஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சேம் கன்க்ளூஷனில் கேட்டிருந்தா ராங். அது அப்படி எப்படி கேட்டிருந்தா கரெக்டு, நோ ஏஆர் சி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கரெக்ட், ஓகேவா? அதே திரும்ப என்ன வரும், சம் சிஆர் நாட் ஏ, சம் ஏஆர் நாட் சி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கரெக்ட், ஓகேவா? இப்போ என்னது நமக்கு கன்க்ளூஷன்,
டூ ஃபாலோ ஆகும். புரியுதா? இந்த மாதிரி கேட்டானா இந்த கன்க்ளூஷனுக்கு என்ன ஃபாலோ ஆகும்? கன்க்ளூஷன் டூ ஃபாலோ ஆகும். தெளிவாக புரியுதா? இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மாக பார்க்க பார்க்க உங்களுக்கு இருக்க எல்லா கன்ஃபியூஷனும் கிளியர் ஆகிடும். சரியா? உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்லாம் இருக்கோ அதான் கிளியர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி, ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி. இப்போது ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பினா லாஸ்ட் டைம் வரைஞ்ச டயக்ராம் மாதிரி தான், ஏ பி சம் கண்டிஷன் ஃபாலோ ஆகும், இது இது இந்த சம்மிலேருந்து நாட் கண்டிஷன் சம் நாட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஒன்லி எ ஃபியூ சிஆர்பி, ஒன்லி எ ஃபியூ சிஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏக்கும் சிக்கும் ஒன்லி எ ஃபியூ கொடுத்துருக்கான், ஆனால் என்ன கொடுத்துருக்கான், ஒன்லி எ ஃபியூ சிஆர்பி. அப்போ சி தான் ஃபஸ்ட்டு வரணும், பி செகண்ட் வரணும். இப்போ ஏலேருந்து பிக்கு வந்து சம் நாட் வந்துச்சு, இப்போ என்ன பண்ணணும், சிலேருந்து பிக்கு சம் நாட் வரணும் எகைன். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், சியை எடுத்துக்கிட்டோம், சியிலிருந்து சம் கண்டிஷன் ஃபாலோ ஆகும், ஒரு சம் நாட் ஃபாலோ ஆகாது. சரியா? ஏன் இப்படி டயக்ராம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உங்களுக்கு? ஒன்லி எ ஃபியூ அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஏ வந்திருக்கா, நெக்ஸ்ட்டு பி வந்திருக்கு, இதில் என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு சி வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு பி வந்திருக்கு. சரியா? அப்போது அந்த ஃபஸ்ட்டு வர வேரியபிள் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு வர வேரியபிள் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வர வேரியபிள் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டாக போட்டுக்கணும். சரியா? ஏ பின்னு போட்டுக்கிறோம், அந்த ஏவுக்கும் பிக்கும் சம் கண்டிஷன் வரும், இந்த ஏலேருந்து பிக்கு தான் சம் நாட். சரியா? இந்த ஏலேருந்து பிக்கு சம் நாட். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு வர வேரியபிள் தான் சம் நாட். எப்படி கேட்டாலும் ஒன்லி எ ஃபியூவில் அந்த ஃபஸ்ட்டு வர வேரியபிள் தான் சம் நாட். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆ, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், நோ சி இஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கான். சிக்கும் ஏக்கும் நோ கண்டிஷன் கொடுத்துருக்கான் டைரெக்டாக. டைரெக்டாக வந்து நம்ம சிக்கும் ஏக்கும் நோ கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அந்த சிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது டைரெக்டாக நம்ம பார்க்கும்போது? டைரெக்டாக பார்க்கும்போது எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை இப்போது. சரியா? அதனால் இப்போ என்னது, ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள், அட்லீஸ்ட் சம் சிஆர் ஏ, சம் சிஆர் ஏ வருமா? சிக்கும் ஏவுக்கும் எந்த கண்டிஷனுமே வராது. இதே இந்த ஏவுக்கும் பிக்கும் அதில் கொடுத்துருக்க கண்டிஷன் கேட்டிருந்தா அந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகிருக்கும். இங்கே அந்த சிக்கும் ஏவுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. என்ன கேட்டிருக்கான், அட்லீஸ்ட் சம் சிஆர் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மேலே என்ன கேட்டிருந்தான், நோ சிஇஸ் ஏ அப்படின்னு கேட்டிருந்தான். இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது, நோ சம். சரியா? நாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்துச்சா முன்னாடி, அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்னு இருக்குது, மேலே வந்து நோன்னு இருக்குது, நம்ம ரெண்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாமல் போயிடுவோம். ஆனால் நமக்கு என்ன கண்டிஷனுங்க வந்திருக்கு, நோ சம். சம் நோ வந்தாவே நமக்கு என்னது, எய்தர். புரியுதா? எய்தர்னு அப்படின்னு போடுவோமா, அதை தெளிவாக பார்த்து போடுவோம். சரியா? நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு தான் நினைப்போம், ஆனால் என்னது, அந்த இடத்துல எய்தர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இப்போது இதுக்கு வந்து என்ன ஃபாலோ ஆகும், எய்தர் ஃபாலோ ஆகும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி, ஒன்லி எ ஃபியூ சிஆர் பி, ஆல் பிஆர் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? இதுக்கு எப்படி டயக்ராம் போடலாம் அப்படின்னா, ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி, ஒன்லி எ ஃபியூ ஏஆர் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஒரு சம் வந்துருச்சு எகைன், ஒரு சம் நாட் எடுத்துட்டோம் எப்பயும் போல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஒன்லி எ ஃபியூ சிஆர் பி, என்ன பண்ண மாதிரி தான், ஒன்லி எ ஃபியூ சிஆர் பி. எங்கிருந்து எடுக்கணும், நோ கண்டிஷன், இங்கிருந்து நோ எடுக்கணும். ஓகேவா? ஃபாலோ ஆகாது, சம் நாட் வரும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆல் பிஆர் டி அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பி எல்லாம் என்னவா, இந்த பி எல்லாம் என்னது, டி அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதா? டயக்ராம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரியுதா? ஆல் பிஆர் டி அப்படின்னு சொன்னதுனால இந்த பி எல்லாம் டிக்குள்ளே வந்துருச்சு. இந்த சிக்கும் பிக்கும் என்ன இருக்குது, ஒன்லி எ ஃபியூ கண்டிஷன். அதே மாதிரி ஏவுக்கும் பிக்கும் ஒன்லி எ ஃபியூ கண்டிஷன் இருக்குது. சரியா? இப்போ வந்து இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அட்லீஸ்ட் சம் டிஆர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அட்லீஸ்ட் சம் டிஆர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அட்லீஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா என்னது, சம் டிஆர் ஏ டைரெக்டாக இருக்கா, சம் டிஆர் ஏ ஃபாலோ ஆகுமா, ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஆல் சி கேன் நெவர் பி பி, ஆல் சி கேன் நெவர் பி பி, ஆல் சி கேன் நெவர் பி பின்னு தான் என்ன பண்ணணும், சம் சி ஆர் நாட் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்தோமா இல்லையா, அதே தான் திரும்பவும் சேம் இங்கே வந்திருக்கு, சம் சி ஆர் நாட் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். சம் சி ஆர் நாட் பி
சியில் தான் என்ன கண்டிஷன் வரும்னு சொல்லியிருக்கேன், சம் நாட் வரும் டைரெக்டாக நம்ம பார்த்தோன்னா, டைரெக்டாக நம்ம ஏன்னா சி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, சி ஃபஸ்ட்டு பி நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தோம் ஸ்டேட்மெண்ட்டில், ஸ்டேட்மெண்ட்டில் 100% கரெக்டாக இருக்கிறது இங்கே கேட்டிருந்தானா என்னது கரெக்ட், ஓகேவா? அப்போ என்னது ரெண்டுமே ஃபாலோ ஆகும், போத் 1 and 2 போத் கண்டிஷன் ஃபாலோஸ், ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? க்வெஸ்சன் பாருங்கள், ஒன்லி ஃபியூ ஏஆர்பி, என்னடா ஒன்லி ஃபியூ ஏஆர்பி தான் எல்லாத்துலேயுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, ஒன்லி ஃபியூ ஏஆர்பி கொஸ்டின் வர மாதிரி தான் எல்லாத்துலேயுமே செட் பண்ணியிருக்கோம், ஒரே மாதிரி ஃப்ரேமில் தான் எல்லா கொஸ்டினும் ஃபார்ம் ஆகும், ஆனால் எப்படி அந்த ஆன்சர்ஸ் மட்டும் வேரி ஆகிற மாதிரி, கன்க்ளூஷனில் வந்து வேறு வேறு மாதிரி வர மாதிரி பார்த்துருக்கோம், புரியுதா? ஒரே சம்மா இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு புரியாது, இது வெவ்வேறு சம்மா பார்க்கும்போது அதை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கிளியராக புரியும் அது எப்படிலாம் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சம் சிஆர்பி, சம் சிஆர்பி ஆல் பிஆர்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ டயக்ராம் போடலாம், ஒன்லி அ ஃபியூ ஏஆர்பி, சம் கண்டிஷன் போட்டோம், ஒரு சம் நாட்டியை போட்டோம், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சம் சிஆர்பி, பிக்கும் சிக்கும் சம் கண்டிஷன் டைரெக்டாக சம்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு ஆல் பிஆர்டி, இந்த பி எல்லாம் என்னவா டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்தோம், அதில் என்ன கொடுத்துருந்தான், அந்த பிக்கும் டிக்கும் சம் நாட் கொடுத்துருந்தான், சாரி பிக்கும் டிக்கும் ஒன்லி ஃபியூவும் கொடுத்துருந்தான், ஏக்கும் பிக்கும் ஒன்லி ஃபியூ கொடுத்துருந்தான், இதில் என்ன டேரெக்டாக சம் மட்டும் கொடுத்துருக்கான். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இதுக்கு சம் நாட் மட்டும் நம்ம இப்போ எடுக்கல, ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து என்ன கன்க்ளூஷன் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் டிஆர் ஏ, ஆல் டிஆர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கான், டேரெக்டாக ஆல் டிஆர் ஏ. ஆல்ரெடி நமக்கு 100% என்னன்னு தெரியும், இந்த டி டிக்குள்ளே தான் பி இருக்குது, அப்படி வரும்போது என்னது இந்த ஏவும் வந்து பியும் சம்மில் இருக்குது, சம் கண்டிஷன் இருக்குது, அப்போ சம் ஏஆர் டி கண்டிப்பாக வரும், ஆனால் என்ன வராது, ஏவுக்கும் பிக்கும் ஆல் கண்டிஷன் வராது, ஒரு 100% நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு 100% ட்ரூவாக இருக்கிறது வந்து மாற்றி கேட்டான் அப்படின்னா பாசிபிலிட்டியில் கேட்டால் நம்ம செக் பண்ணலாம், அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ராங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட்டு சம் பி ஆர் டெஃபினெட்லி நாட் சி, சம் BR definitely not C அப்படின்னு சொல்லியிருக்கான். டெஃபினெட்லினா என்னங்க, பாசிபிலிட்டியாக கிடையாது, சரியா? அதனால அந்த டெஃபினெட்லியே மறந்துடுங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி கேட்டிருக்கான், ஓகேவா? சம் BR not C அவ்வளோதான், சம் BR not C. நம்ம ஆல்ரெடி இந்த சம் நிறைய இந்த மாதிரி மெத்தட் பார்த்தோமா, கேன் நெவர் பி வந்தால் சம் நாட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இங்கே அதே மாதிரி தான் சம் BR not C அவ்வளோதான், டைரெக்டாக செக் பண்ணும், சம் BR நாட் சி அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கான். சம் பிஆர் நாட் சியா, இதுக்கு என்ன டைரெக்டாக இருக்குது, இந்த 100% நான் சொல்கிற மாதிரியே தான், இந்த 100% என்ன இருக்குங்க, பிக்கும் சிக்கும் சம் கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது, இதில் பாசிபிலிட்டியில் கேட்டிருந்தால் சம் நாட் வேணால் நம்ம கொடுக்கலாம், ஆல் கண்டிஷனும் கொடுக்கலாம், என்னென்னாலும் கொடுக்கலாம், ஆனால் என்னது இதுவும் ஃபாலோ ஆகாது, ஓகேவா? ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, வேரியபிள் எப்படி இருக்குது, டிஏ பிசி அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்போ என்னது நெய்தேர் போத் ஆர் நாட் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம், ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒன்லி ஃபியூ ஏஆர் பி ஆல் பிஆர் சி நோ டி இஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஒன்லி அ ஃபியூ ஏஆர் பி, இதுக்கும் இதுக்கும் சம் வரும், சம் நாட்டு வரும், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ஆல் பிஆர் சி, இந்த பிஎல்லாம் என்னவா சி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கோம், நோ டி இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே போட்டு டிக்கும் ஏக்கும் நோ கண்டிஷன் எடுத்துட்டோம். இப்போது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம், ஆல் டி பீயிங் பி இஸ் பாசிபிலிட்டி, ஆல் டி பீயிங் பி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த டி எல்லாம் பியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த டி வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், 100% எப்படி இருக்குது, ஏக்கும் டிக்கும் நோ கண்டிஷன் இருக்குது, அந்த ஏவும் பியும் எப்படி இருக்குது, சம்மில் இருக்குது, சம் நாட்டிலையும் இருக்குது, ஓகேவா? சம்மில் இருக்குது, சம் நாட்டிலையும் இருக்குது. அப்போ இந்த டி என்ன பண்ணலாம், இந்த பிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னா பாசிபிலிட்டியில் இங்கே உட்காருமா, இங்கே உட்காந்தா என்னது சம் நோ ஏ இஸ் டி அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம், ஆல் டி பீயிங் பி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ இந்த டி எல்லாம் பியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபாலோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம்,
நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல் சி பீயிங் டி இஸ் பாசிபிலிட்டி. இப்போ இந்த ஃபஸ்ட் கன்க்ளூஷன் நம்ம எழுதுந்த பாசிபிலிட்டி எழுதுந்த அடிச்சிடலாம். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்கானா, ஆல் சி பீயிங் டி இஸ் பாசிபிலிட்டி, இந்த சி எல்லாம் டியாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த டிக்கும் ஏக்கும் என்ன கண்டிஷன் இருக்குது, நோ கண்டிஷன் இருக்குது. இந்த ஏ இந்த ஏ எது கூட எல்லாம் சம்மில் வந்து மெர்ஜாக இருக்குன்னு பாருங்கள். ஏ வந்து இந்த சி கூடையும் சம்மில் மெர்ஜாக இருக்குது, பி கூடையும் சம்மில் மெர்ஜாக இருக்குது. ஆல்ரெடி எப்படி இருக்குது, ஏவுக்கும் சிக்கும் பிக்கும் எப்படி இருக்குது, எல்லாமே சம் கண்டிஷன் வர சம் கண்டிஷன் வர மாதிரி நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்கான், ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஒரு 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஏன் 100% ட்ரூ 100% ட்ரூன்னு சொல்கிறேன்னா, ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது ராங்காக இருக்காது. அதனால் அது 100% ட்ரூ தான், சரியா? அதனால தான் 100% ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏசிபி வந்து எப்படி இருக்குது, 100% ட்ரூவாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது நமக்கு எப்படி இருக்குது, இந்த ஏவுக்கும் டிக்கும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஆல் சி பீயிங் டி இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த சி எல்லாம் டிக்குள்ளே வரணுமா, இந்த சி வந்து டிக்குள்ளே இப்படி வந்துடணுமா, இப்படி வந்தால் நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, ஏவுக்கும் டிக்கும் நோ கண்டிஷன் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா, எந்த சான்ஸுமே இல்லை. அப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ என்னது, ஃபாலோ ஆகாது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதா? இந்த மாதிரியான சம்ஸ் தான் மோஸ்ட்டாக நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறான். அதனால் வந்து இந்த மாதிரியான சம்ஸை மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட் கிளாஸில் இன்புட் அவுட்புட் வந்து ஒர்க் அவுட் பண்ண ரெண்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டோமோ அதே மாதிரி இதே மாதிரி மெத்தட்ஸில் நிறைய சம்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், இன்னும் கிளியராக புரியாதவங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த மாதிரியான இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிறோம், எந்த மாதிரியான இடத்துல தப்பாகுதோ அந்த மாதிரியான சம்ஸை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். சிலாஜிசம் வந்து புரிஞ்சிக்கிட்டால் ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர், அதை விட வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று தப்பாக போட்டோம்னா அப்படின்னாலும் கண்டிப்பாக தப்பாகிடும், ஆனால் நமக்கு வந்து அது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் தப்பாகிடும், சரியா? அதனால் வந்து மோஸ்ட்டாக கேர்ஃபுல்லாக சிலாஜிசம் போடணும். ஒரு மார்க் போனாலும் போனது தான். மெயின்ஸ்லேயும் சிலாஜிசம் போலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 3 questions கேட்குறான். இப்போ எஸ்பிஐ ஆர்பிஐக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து ஒரு 3 questions வரும். இந்த சிம்பிள்ஸ் வச்சு கேட்குற சிலாஜிசம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் சிம்பிள்ஸ் வச்சு மோஸ்ட்டாக ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்குலாம் கவர் பண்ண மாட்டான். எஸ்பிஐயில் கேட்டால் சான்ஸ் இருக்குது. நம்ம எஸ்பிஐ வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது, பின்னாடி வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இந்த சால்வ் பண்ண மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.